ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொள்ளாததுக்கு தனக்கு கண்டனம் தெரிவித்த முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களை அட பெரிய மீனே வந்து சிக்கி இருக்கேன்னு சொல்லி நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கிண்டல் செய்து பதிலடி கொடுத்திருக்காரு. அந்த பதிவு இப்ப சமூக வலைதளங்கள்ல பலராலும் பகிரப்பட்டு இணையதளத்துல வைரலாகி வருது. அண்மையில் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்கு தான் ஏன் போகவில்லைன்னு தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ட்விட்டர்ல விளக்கம் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் ஒன்றிய நிதியமைச்சருக்கும் 14 பக்கங்கள் கொண்ட விளக்க அறிக்கையும் அவர் அனுப்பியிருந்தாரு. அந்த விளக்க அறிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனா இது பத்தி எதுவுமே தெரியாம அதிமுக மற்றும் பாஜகவை சேர்ந்த சிலரு சமூக வலைதளங்கள்ல சில வதந்திகளை பரப்பி வராங்க. அதுக்கெல்லாம் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வராரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். இந்த நிலையில முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தன்னோட கண்டனத்தை ஒரு கடிதமா எழுதி கொடுத்திருந்தாரு. அதை பார்த்து சிரித்த பிடிஆர் அவர்கள், இப்படி பெரிய மீனே வந்து மாட்டோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இன்னும் நிறைய ஃபன்னுக்காக காத்திருக்கேன்னு ட்விட்டர்ல பதிவிட்டு கலாய்ச்சிருக்காரு. அந்த பதிவு இப்ப சமூக வலைதளங்கள்ல பலராலும் பகிரப்பட்டு வருது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மொபைல் ஜர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.